Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு கேக் டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். எந்த வித நாஸிலும் நம்ம யூஸ் பண்ணாமையே சிம்பிளாக எப்படி டெக்கரேஷன் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக்கோட ஃபஸ்ட்டு லேயர் பீஸை வந்து வச்சுட்டு சுகர் சிரப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் க்ரீம் எப்படி வந்து பீட் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் அதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்ட பிறகு நான் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் அப்ளை பண்ணிட்ட பிறகு இதில் வந்து நான் பைனாப்பிள் க்ரஷ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கேக்கோட செகண்ட் லேயரையும் வச்சுட்டு இதே மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் லேயர் கேக் பீஸையும் வச்சுட்டு இதுலேயும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் க்ரீமில் வந்து பிங்க் கலர் ஃபுட் கலரை சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் ஆக்கிட்டு கீழ் லேயர் மட்டும் வந்து பிங்க் கலர் வந்து அப்ளை பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். க்ரீமை வந்து நல்லா லெவல் பண்ணிட்ட பிறகு நான் இப்போ ஆயில் ப்ரெஷர் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆயில் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணும்போது நம்ம கேக்கோட லுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம இந்த கேக்கில் வந்து ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறோன்றதுனால நான் கொஞ்சம் க்ரீமில் வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலரை சேர்த்துட்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நான் மேலே வந்து நம்ம ஃப்ளவருக்கு வர காம்பு வந்து வரைஞ்சிடலாம். இதுக்கு வந்து நாஸிலே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் முனையில் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் பிங்க் கலர் ஃபுட் கலரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே டாட்டாக வந்து வச்சுட்டு எடுத்துக்கிறேன் நான் ஃப்ளவருக்கு. இதுக்கும் முனையில் வந்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி டிப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும், எந்தவித நாஸிலும் தேவையில்லை. நம்ம வந்து 5 டாட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் எல்லா காம்பிலையும் வந்து ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் டெக்கரேஷன் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் சென்டரில் வந்து கொஞ்சம் கனாஷ் இருந்தது என்கிட்ட, அதனால அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன்.
இந்த கேக் வந்து பிக்னஸ்க்கு எல்லாருக்குமே ஈஸியாக டெக்கரேஷன் பண்ண வேண்டிய கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்தவித நாசிலும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் டெக்கரேஷன் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.